ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஸ்கூல் ரீஓப்பன் இஷ்யூ தான் இந்த ஹெட்டிங்கை பார்த்தாவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப எரிச்சலாகவே இருக்கும் காரணம் என்னென்றால் டெய்லி அமைச்சர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துட்டே வர்றாரு என்றைக்கு வந்து தமிழக அரசு வந்து அக்டோபர் ஒன்றாம் வந்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தங்கள் சந்தேகங்களை கேட்பதற்காக பள்ளிக்கு செல்லலாம் என்ற அறிவிப்பு வந்தவுடன் அமைச்சருடைய இது மூன்றாவது நான்காவது பேட்டி அப்படின்னே வச்சுக்கலாங்க அமைச்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரியோப்பனை பற்றி இறுதி முடிவு வந்து முதலமைச்சர் தான் முடிவெடுப்பார் அது வந்து செப்டம்பர் இருபத்தி ஒம்போதாம் தேதி ஒரு சேனலில் சொன்னாங்க செப்டம்பர் தேதி நாளைக்கு திங்கக்கிழமை அமைச்சர் சொல்லுவான்னு சொல்லியிருக்காங்க அதே இன்னொரு சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி சொல்லுவான்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஸ்கூல் ஓபன் ஃபைனல் டிசிஷன் தெளிவாக நமக்கு டேட் சொல்லக்கூடிய சிஎம் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வர்றாரு நாளைக்கு ஸ்கூலுக்கு வர்றது கட்டாயம் இல்லை அந்த விஷயங்களும் திரும்ப திரும்ப சொல்கிறாரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ ந டென்த்து லெவன்த்து டுவெல்த்து எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு டவுட் இருக்கோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வாங்க கல்வித்துறை இதை பற்றி என்ன சொல்லியிருக்கேன்டா பேரண்ட்ஸ் ஒப்பீனியனோட ஸ்கூலுக்கு வரணும் யார் பேரண்ட்ஸ் ஒப்பீனியில் லெட்டர் கொண்டு வாங்கிட்டு வராமல் ஸ்கூலுக்கு வந்தால் அந்த மாணவ மாணவிகளுக்கு அனுமதி கிடையாது நீங்கள் வந்து டவுட் கேட்க வந்தாலும் இல்லை நீங்கள் ஸ்கூலுக்கு வந்தாலும் பேரண்ட்ஸுடைய ஒப்பீனியன் வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் ஸ்கூலுக்கு வருவதற்கான அனுமதி அப்படின்ற ஒரு தகவலையும் பள்ளி கல்வித்துறை வந்து அறிவிச்சிருக்கு இப்போ அமைச்சர்களை பேட்டி திரும்ப பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள சூழ்நிலைக்கு ஸ்கூல் ரியோப்பனை பற்றி எந்த முடிவும் சொல்லலை அதை முதலமைச்சர் தான் எடுப்பார் அப்படிங்குறது திரும்ப திரும்ப சொல்கிறாரு இது வந்து நமக்கு ஆக்டர் விஜய் அவர் ஒரு படத்தில் நினச்சிருப்பார் அவருடைய அனல் பறக்கும் வசனத்தை ஒத்துருக்கு அது என்ன வசனன்னு நீங்கள் தான் வந்து பார்க்கணும் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து ஸ்கூல் ரீஓப்பன் இஷ்யூவை பற்றி கண்டிப்பாக அமைச்சர் சொல்லுவார் கன்ஃப்யூஸ் பண்ணாதீங்க டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக இருங்க நீங்கள் எல்லா சேனல்லையும் பப் பப்ளி ஆகிட்டே வரும் இது அஃபீஷியல் நியூஸ் ரொம்ப ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் ரொம்ப முக்கியமான நியூஸ்னால தான் அறிவிப்பார் பொறுத்திருந்து பாருங்கள் அப்போ அக்டோபர் ஒன்றாந்தேதி நாம் போகணுமா வேணாமா யூனிஃபார்ம் போட்டு வேணுமா பல கேள்விகளை கேட்கவே செய்யாதீங்க உங்களுக்கு டவுட் இருந்தால் விருப்பம் இருந்தால் பேரண்ட்ஸ் ஒப்பீனோட போங்க உங்கள் ஸ்கூலில் என்ன டிசிஷன் சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி மறக்காம அந்த வசனத்தை மிஸ் பண்ணிடாதீங்க ஆல் தி பெஸ்ட் யூ